சவுதிகள் மேற்குலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அடி எல்லாமே தரமான சம்பவமாக தான் இருக்குது. அந்த வகையில் புதிதாக ஒரு கப்பல் மீது பயங்கரமான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க ஏமனில் இருக்கக்கூடிய சவுதி பழங்குடிகள். அது மட்டுமல்ல, புதிதாக போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு ஒன்று இஸ்ரேல் காசா பக்கம் இருந்து சேர்ந்த மணியமாக வருது அப்படிங்கிறாங்க. குறைந்தபட்சம் 33 பிணைய கைதிகள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு இருப்பதாக ஹமாஸ் சைடில் இருந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் கடந்து அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நடந்தேறக்கூடிய மாணவர்களின் போராட்டம், ப்ரோ பலஸ்தீன் ஆதரவாளர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம், இது உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்ட்ரோமீடா ஸ்டார்ஷிப், இதுதான் அந்த கப்பலுக்கான பெயர். இது எங்கிருந்து போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் இது பிரிட்டிஷ் ஓனருக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. யூகே கப்பல் அப்படின்னாலே நாங்கள் அடிப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மிகவும் பாலஸ்தீன மக்கள் மீது உண்மையிலேயே பற்றும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடிகள், அது ரொம்ப ஏழ்மையான நாடு தான், ரொம்ப வறட்சி இருக்கக்கூடிய நாடு தான். ஆனால் செங்கடல் அப்படிங்கிற உலகின் வணிகத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஏமனில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நிலப்பரப்புங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலப்பரப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள். ஏடன்கிற துறைமுகம், அந்த துறைமுகத்தை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்ததில்ல, இது எங்களுடைய நாடு, எங்களுடைய அனுமதியின்றி இஸ்ரேல் தொடர்புடைய எந்த கப்பலும் வரக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையில் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி. இவங்க தாக்குதல் நடத்துகிறத அமெரிக்கா அண்டு யூகே கப்பல்களால், போர்க்கப்பலால் கூட தடுத்து நிறுத்த முடியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அந்த மாதிரியான சூழல் உள்ளது. சரியாக ட்ரோன்கள் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எளிமையாக ஒரு பிளேஸாக இருக்குது. அதே நேரத்தில் எதிரி நாட்டில் இருந்து வரக்கூடிய ட்ரோன்கள் இவர்கள் மீது தாக்காமல் இருக்கிறதுக்கான தற்காப்புக்கான விஷயங்களும் இவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஈரான் பேஸில் இயங்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் பிரிட்டிஷ் கப்பலை தாக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மொத்தமாக 9 முறை தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுது. இதில் அந்த கப்பல் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்கு. இது தொடர்பாக ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடியினருடைய செய்தி தொடர்பாளர் யக்யா சாரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய பாலஸ்தீன நாட்டை விடுதலை நாடாக மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அமெரிக்க பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் சமீப காலமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். தொடர்ந்து வந்து ஈரானோடு நட்பு பாராட்டக்கூடிய எர்டகன் அதே நேரத்தில் துருக்கியினுடைய மக்கள் முக்காவாசி பேர் இஸ்லாமியர்கள் தான், இவங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக எர்டகன் அவர்கள் ஒலித்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அமெரிக்காவிடமிருந்து S-400 S-500 ரக ட்ரோன்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க, மிசைல்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதை வைத்து கொண்டு தனது நட்பு நாடுகளுக்கான அந்த பாதுகாப்பை கொடுக்கறதுல துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள்லாம் துருக்கி சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஸோ பெரிய அளவிலான வணிகம் அப்படிங்கிறது துருக்கியை நம்பி இருக்கிறதுனால அமெரிக்காவும் துருக்கி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ துருக்கி அதிபருடைய இந்த அமெரிக்க பயணங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் இஸ்ரேலுக்கு 26 பில்லியன் அளவிற்கான டாலர் விநியோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. 33 பிணைய கைதிகள், இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான புதிய ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஃபா மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நெதன்யாகுவினுடைய ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது பிணைய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான அசிங்கமாகி போயிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டோக்காரனை அசிங்கப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக அசிங்கப்படுத்திட்டாங்க நெதன்யாகுவை. அதனால் அவர் செய்கையில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எகிப்து அண்டு கத்தார் இதற்கான வேலையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரிய அளவிலான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. 6 வார கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்பப்படுது.
ஸோ புதிய ஃப்ரெஷ்ஷான ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, 33 பிணைய கைதிகள் விடுதலை, பதிலுக்கு பாலஸ்தீனியர்கள் எத்தனை பேரை விடுதலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் இன்னும் முடிவு பண்ணலைங்கிறாங்க. குறைந்தபட்சம் இது 10 to 20 நாட்களுக்குள்ளே இந்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே சேனல் 12 இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து நெதன்யாகுவ போர்க்குற்றவாளி அப்படின்னு ஐசிசி, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து தீர்மானிக்கிறதுக்கான காலம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா இது தொடர்பான கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி அது தொடர்பான விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் இப்போ நெதன்யாகு பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பெரும் வேலையை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம். அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னை குற்றவாளின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நெதன்யாகு குற்றவாளின்னு சொன்னாங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை, ஐசிசியினுடைய உத்தரவு இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் சொல்லியிருக்கார். பயத்தில் உளறி இருக்கார் 70 இளைஞன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இன்றைக்கி பயந்து போய் இதனுடைய வார் கேபினட் மீட்டிங்லேயும் சரி மற்ற இடங்கள்லேயும் சரி கொந்தளித்து முகமே பிரகாசமே இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி அழுகிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பாவ புண்ணியங்களை சேர்க்க வேண்டிய அந்த ஒரு நபராகவும், தொடர்ந்து மந்திரவாதிகளோடு சேர்ந்து ஜியோனிஸ்ட்டுங்கிற அந்த மாந்திரிகவாதிகளோடு சேர்ந்து இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார் நெதன்யாகு அப்படின்னு இஸ்ரேலிய மக்களை வரை வசைவாடக்கூடிய காட்சிகளும், இஸ்ரேலிய தெருக்களில் நெதன்யாகுவினுடைய வீட்டு முன்பு பிரதமர் அலுவலகம் முன்பு நடக்கக்கூடிய போராட்டங்கள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் ஏற்கனவே ஒரு போர்த்துகீசிய கப்பல் ஒன்றா கடத்துச்சு, அதில் இருக்கக்கூடிய ஈடு பொருட்கள் எல்லாமே ஈரான்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவும் ஈரானுடைய கப்பல் ஒன்றா கடத்துச்சு, அதனால் வந்து பழிக்கு பழி வாங்கக்கூடிய வகையில் போர்த்துகீசிய கப்பலை வந்து ஈரான் வந்து கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், கடல் தாண்டி வந்து ஒரு பெரிய அளவிலான பஞ்சாயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஈரான் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து அமெரிக்கா ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்குது, அதே நேரத்தில் ஈரான் அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தனது தனித்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் மக்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பென்டகனுடைய சீஃப் ஆஸ்டின் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ஈரானுக்கு வார்ன் பண்ணுற மாதிரியும், ஈரானை கிண்டல் கிரிட்டிசம் பண்ணுற மாதிரியுமான ஸ்பீச்சாக இருந்தது. அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஈரானை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கக்கூடிய ஆஸ்டினுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தகுந்த நேரத்தில் நாங்கள் யார் என்பதை நிரூபிப்போம் அப்படிங்கிறதும், ஈரானுடைய ஆயுத கிடங்குகள் பற்றிய வீடியோக்கள் அவ்வப்போது வந்து ஷேர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்து அமெரிக்கா பயந்து போயிருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரஷ்யா மற்றும் சீனாவோடு பெரிய அளவிலான டைஅப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் தொடர்ந்து வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து தனது ஆயுதங்களையும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஹோம்மேட் ராக்கெட்ஸ் எல்லாமே ஈரான்கிட்ட இருந்தால் மற்ற நாடுகளுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டுருக்கு. இது அமெரிக்காவை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நியூயார்க்கினுடைய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய ப்ரோ பாலஸ்தீன் ஆதரவு மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில், வெவ்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல பேராசிரியர்களும் ஒன்றாக சேர்ந்து பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியாயிருக்கு. தடியடி நடத்தியும், கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும், ரசாயனங்களை தெளித்தும் மாணவர்கள் மீது ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வுகளை வந்து தொடர்ந்து தூண்டக்கூடிய வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அமெரிக்க தெருக்கல்ல வளம் வந்துகிட்டு இருக்கு. இதே வேறு நாடுகளில் நடந்தது அப்படின்னா ஆட்சியை கலைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான குரல் அமெரிக்காவில் இருந்து எழுப்பும். ஆனால் மாணவர்களை நடத்தக்கூடிய போராட்டம் அமெரிக்காவில் பெரிய அளவிலான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏர்த் குயிக்கை உருவாக்கி இருக்கு. அந்த ஏர்த் குயிக் அப்படிங்கிறது வரக்கூடிய நவம்பர் மாத தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோ பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து எழுப்பக்கூடிய குரல், அந்த மாணவர்களுடைய குரல் அப்படிங்கிறது பாலஸ்தீன விடுதலை அப்படிங்கிறது தான். அது மட்டும் கிடையாது, ஹிஸ்புல்லாவினுடைய கொடியோடு வந்து மாணவர்கள் வந்து அந்த இடத்துல சில இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டது அப்படிங்கிறதும் பெரிய அளவில் உன்னிப்பாக அமெரிக்காவால் கவனிக்கப்பட்டு வருகிறது. ஹிஸ்புல்லாவுக்கு அமெரிக்காவுக்காக அது தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில். அப்படிப்பட்ட ஒரு கொடியை வந்து சுமந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அமெரிக்கா சும்மா விடுமா என்ன? துரத்தி துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேராசிரியர்கள் எல்லாம் யாரையுமே வந்து கைகளை இறுக்க கட்டி அவர்களை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். துருக்கியிலிருந்து கிளம்பிய அந்த கப்பல் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வரல, எய்டு கப்பல் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் அந்த கப்பல் வந்து மக்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு பயணிப்போம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.